வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு வரும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வரும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா நியூ இயர், ஆக்சுவலி இன்றைக்கி 2021 இயர் ஓப்பன் ஆகி மார்க்கெட் போய்கிட்டிருக்கு ரொம்ப ஸ்லோவாக நேச்சுரல் கேஸில். இப்போ நேச்சுரல் கேஸில் லாஸ்ட் இயர் லாஸ்ட் டே 31st டிசம்பர் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 31st டிசம்பர் பார்த்திங்கன்னா நைட் 10 o'clock வந்து பை கால் வந்திருக்கு, 180-150 பை பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்ஸ் 2 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. டார்கெட் 1 பார்த்திங்கன்னா 0.50, ஸோ அது ஈஸியாகவே வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் வரைக்கும் வந்தாலும் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ செல் கால் பார்க்கலாம். செல் கால் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு வரும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 6:45 வந்திருக்கு, 183.40. ஸோ செல்லிங் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக அவங்களால 0.50 ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே இது கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். உங்களுக்கு டார்கெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை என்ட்ரீஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நம்மளால் டார்கெட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்ட்ரீஸும் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பை கால் வந்திருக்கு. 2021 ஓப்பனிங்லேயே 185-20 பை கால் வந்துட்டு மார்க்கெட் 1 point டார்கெட்டு. ஸோ அது பக்கத்தில் 90 points வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ ப்ரீவியஸ் டே பார்க்கலாம். 31st டிசம்பர் பார்த்தீங்கன்னா 181.60 வந்து செல் கால் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே டார்கெட் 2 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பை கால் மார்னிங் 11 o'clock வந்திருக்கு, 179.30. அது நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் 1 point ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் போனால் December 30th போயிடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஈஸியாகவும் வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் வந்து நேச்சுரல் கேஸில் புக் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வேணும்னா டைம் ஃப்ரேமை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக 1-2 என்ட்ரிஸ் வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.